கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸோடைய அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போது மூணாவது ப்ரோமோவும் வெளியாகியிருக்கு. இந்த ப்ரோமோ வந்துட்டு கடந்த ப்ரோமோவோடைய லீட் அப்படின்னு தான் சொல்லணும். லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு ஹவுஸ்மேட்டை காப்பாற்றுறதுக்காக மற்றவங்க விளையாடலாம் அப்படின்ற மாதிரி. அதில் வந்துட்டு அக்ஷராவுக்காக வருண் விளையாடி இருக்கிறாரு, அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூப் போய் இது பிரச்சனையாகி நிரூப்புக்கும் வருணுக்கும் நடுவில் பயங்கரமான சண்டை வந்துச்சு. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். உன் இஷ்டத்துக்கு நீ விளையாடுவியா, இப்படி அசிங்கமாக விளையாடுறதுக்கு விளையாடாமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருண் சொல்ல, நான் அப்படி தாண்டா விளையாடுவேன் இவர் சொல்ல, மறுபடியும் நீ அப்படி அசிங்கமா விளையாடுனா நானும் அதே மாதிரி விளையாடுவேன் சொல்லிட்டு வரும் சொல்ல, இப்படி மாத்தி மாத்தி பயங்கரமா கத்திட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒழுங்கா விளையாடாட்டி இந்த கேம் அப்படியே முடிச்சுட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி நிரூப் கேட்க, ஆமா இவர் நல்லா விளையாடிட்டு இருக்கிறாரு, மத்தவங்க எல்லாம் விளையாடல, இன்னைக்கே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிருவோம் அப்படின்ற மாதிரி வருண் கத்துனாரு. சோ இது எல்லாத்தையுமே ஆல்ரெடி பார்த்தோம். இதை தொடர்ந்து எதுக்காக இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அக்ஷராவுக்காக வருண் விளையாடும் பொழுது இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அக்ஷராவோட பேர் போட்டு ஒரு பொம்மையை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வருண் நினைச்சிருக்கிறாரு. அப்போ நிரூப் வந்துட்டு அதை ஹோல்ட் பண்ணி கட்டி பிடிச்சிருக்கிறாரு. இதை தொடர்ந்து அக்ஷராவை காப்பாத்தணும் சொல்லிட்டு வருண் வந்து ஒரு பக்கம் புல் பண்ணி இழுக்க அந்த பொம்மை பிஞ்சிருச்சா என்னன்னு தெரியல. இதை தொடர்ந்து தான் வந்து சண்டையா மாறி இருக்கு. இது பெரிய வாக்குவாதமா இப்ப போயிட்டு எல்லா ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடியும் பெரிய சண்டையா வந்துட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில சிபி வந்துட்டு ஒரு விஷயம் சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்னைக்கு அதாவது செண்பகமே செண்பகமே டாஸ்க்ல சிபிக்கும் அக்ஷராவுக்கும் நடுவில் பிரச்சனை வந்துச்சு இல்லையா, அதை இங்கே கொண்டு வர்றாரு. அந்த டாஸ்க்ல என்னை பிடிச்சு ஹோல்ட் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போ அக்ஷரா வந்துட்டு, நான் உன்னை வந்துட்டு தள்ளி வச்சுட்டு நான் போய் எடுக்கணும் தான் நினைச்சேன், நான் உன்னை ஹோல்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி பேசுறாங்க. அப்போ சிபி வந்துட்டு, அப்ப நீங்க ஹோல்ட் பண்ணி அந்த மாதிரி கேம் விளையாண்டது கரெக்ட் அப்படின்னு சொன்னா, அப்ப இதுவும் கேம் தான், இதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூப்க்கு சப்போர்ட் பண்றாரு சிபி. இதை கேட்ட உடனே வருணுமே வந்துட்டு அக்ஷராவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு சிபி கிட்ட வந்து சத்தம் போடுறாரு, ஆமா நான் தான் வந்து மூஞ்சி உடப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ மறுபடியும் சிபி வந்துட்டு அக்ஷரா கிட்ட, நீங்க அன்னைக்கு பண்ணது வந்து கேம் அப்படின்னா அப்ப இது பண்ணது என்ன வேறையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. என்ன வேற இல்லை, என்ன வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷரா கத்துறாங்க. ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு சிபி கத்துறாரு. அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷரா பயங்கரமா கத்துறாங்க. இதில் அக்ஷராவுடைய ரியல் ஃபேஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது. இதுக்கிடையில வந்துட்டு சிபி ஒரு இடத்துல பேசுறாரு. அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா, அடிச்சு பிடிச்சு விளையாடுறது விளையாடலாம், ஆனால் அதுக்காக நம்ம இங்கே வரல, எல்லாருமே கேமை கரெக்டாக விளையாடணும்னு நினச்சிதான் வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ கேமை வந்துட்டு கரெக்டாக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் பொழுது, செண்பகமே செண்பகமே டாஸ்க்ல அக்ஷரா பண்ணது கரெக்ட் அப்படின்னு வரும்பொழுது, இப்போ நிரூப் பண்ணது வந்துட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறது நியாயமே இல்லை அப்படின்றது சிபியோடைய வாக்குவாதமா இருக்கு. இதுக்கிடையில வருணுமே ஒரு இடத்துல பயங்கரமா கத்துறத நம்மளால பார்க்க முடியுது. இதை பார்த்தா மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியில நிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான டாஸ்க் வந்துட்டு பயங்கர சண்டையா வரும் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனா இது வந்துட்டு வேற லெவல் ஆர்கியூமெண்டா போயிட்டு இருக்குது. என்ன நடக்குது அப்படின்றதை எல்லாம் மெயின் எபிசோட்ல பார்க்கலாம். நீங்க சிபி வந்து சொன்ன அக்ஷரா பத்தின கருத்துக்களை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.